ஹே கேஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் டிவி சீரீஸோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றினா ஒரு குட்டி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். டப்பிங் நல்லா இருக்கா, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடவே நம்ம மணி ஹேஸ்ட் டிவி சீரீஸ் இருக்குல்ல, அந்த டிவி சீரீஸோட சீசன் ஒன்ல செகண்ட் எபிசோடு எப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு சின்ன அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாய்ஸ் டிவி சீரீஸை டப் பண்ண அந்த டப்பிங் டீமுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணுங்க. வேற லெவலில் அசத்திட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு அசத்தலான டப்பிங் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நல்ல டப்பிங்கோட ஏதாவது மூவி வருமா, ஏதாவது டிவி சீரீஸ் வருமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட்டாக நம்ம ஒரு மூவி பார்த்துருப்போம், பிளட் ஷாட் அப்படின்னு ஒரு மூவி பார்த்துருப்போம். அந்த மூவியோட தமிழ் டப்பிங் பார்க்கும்போது வாய் விட்டு சத்தமாக சிரிச்சிட்டேன், அந்தளவுக்கு மோசமாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பாய்ஸ் டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறையும் இல்லைங்க, ஒரு சின்ன குறையை கூட உங்களால் சொல்ல முடியாது. கேரக்டர் வாய்ஸ், அந்த வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அண்டு வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் அந்த லிப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டப்பிங்கை நல்லா சிங்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையுமே அசத்திட்டாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்ஃபெக்டான டப்பிங் இது. ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பிங் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே தமிழை ஒப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு டப்பிங் அப்படின்னா 1008 விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு கேரக்டருக்கு எந்த மாதிரியான வாய்ஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜும் அப்படியே மாறணும். சும்மா டப்பிங் அப்படின்ற பேரில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக டப் பண்ண முடியாது. நம்ம மாடுலேஷன், அதாவது நம்ம பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா மாறணும். ஒரு டைலாக் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த மூவிலேயோ அந்த டிவி சீரீஸ்லேயோ அந்த ஆக்டர் என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜை கொடுக்குறாரோ அதே லாங்குவேஜ் நம்மளும் கொடுத்தா தான் அந்த டப்பிங் பர்ஃபெக்டாக அமையும். டிரான்ஸ்லேட் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இங்கிலீஷ் டு தமிழ் ரொம்ப ஈஸியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளே அசால்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதையும் மீறி ஒரு சில வார்த்தைகள் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை பக்காவாக வந்து லிப் சிங்க் ஆகிற மாதிரி போடணும். ஒரு ஆக்டர் லிப் மூவ்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்குறாரு, அவருடைய வாய்ஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக அது யாருக்குமே பிடிக்காது. அந்த லிப் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும். பக்காவாக டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதே டைம் அவங்களுடைய லிப் மூவ்மெண்ட்டுக்கும் சிங்க் ஆகணும். இது தாங்க ஆக்சுவல் டப்பிங். அதை தான் இந்த பாய்ஸ் டிவி சீரீஸில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பாய்ஸ் டிவி சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான வார்த்தைகள் இருக்குது. எஸ், லோக்கலாக பேசியிருப்பாங்க, அது செகண்டரி. ஒரு சில தவறான வார்த்தைகள், நம்ம கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் இருக்குது, அதையும் கெத்தாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தமிழில் டப் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தையை எப்படா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் அதை வேற மாதிரி சொல்லி அதை நமக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. இங்கே பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு வேற ஒரு தமிழ் வேர்டு அவங்க யூஸ் பண்ணாலும் அர்த்தம் மாறாமல் எக்ஸாக்டாக அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை டெலிவர் பண்ணிடுறாங்க. ஒரு பர்ஃபெக்டான டப்பிங்க்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் டிவி சீரீஸில் உங்களால் பார்க்க முடியும். நிறைய கேரக்டருக்கு வாய்ஸ் பக்காவாக செட் ஆயிடுச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹியூவி, ஸ்டார்லைட், ஏ ட்ரெயின், பெக்கா அண்ட் முக்கியமாக நம்ம ஹோம்லேண்டர், இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வேறு லெவலில் செட் ஆயிடுச்சிங்க. உண்மையாகவே அவங்க பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் கேட்கலாம், புட்சருக்கு வாய்ஸ் உனக்கு பிடிக்கலையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எஸ், எனக்கு புட்சர் வாய்ஸில் மட்டும் ஒரு சின்ன குறை இருக்குது. புட்சரோட வாய்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எஸ், டப்பிங் நல்லாயிருக்கு, சூப்பராக பேசியிருக்காரு, காமெடி பண்ணுற இடத்துல காமெடி, சீரியஸாக இருக்கிற இடத்துல சீரியஸாக நல்லாவே டப் பண்ணியிருக்காங்க. பட் புட்சரோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் போல்டாக டார்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புட்சர் அண்ட் மதர்ஸ் மில்க் இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸை கொஞ்சம் டார்க்காக போல்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி இவங்களோட டப்பிங் அண்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பாய்ஸ் டிவி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கேரக்டருக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க, நம்ம புட்சர். இந்த புட்சரோட வாய்ஸ் எப்படி இருக்கும், யார் டப் பண்ணுவாங்க, அண்ட் அவர் பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை தமிழில் எப்படி சொல்ல போகிறாங்க, இவருக்காக தாங்க நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. நானும் இந்த புட்சருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாய்ஸ் டிவி சீரீஸை நல்லா செதுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். டிவி சீரீஸை பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்பிங் சூப்பர், வேறு லெவல் அசத்திட்டாங்க, கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. ஒருத்தர் கூட இது நல்லா இல்லைன்னு சொல்லலை, பிகாஸ்
அந்த அளவுக்கு ஒர்த்தான டப்பிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாய்ஸ் பிடிச்சிருக்கோம், ஒரு ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கோம். இந்த டிவி சீரீஸை தமிழில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வாய்ஸ் எதுனா ஹியூவியோட வாய்ஸ் தான். வேறு லெவலில் செம காமெடியாக இருந்தது. சீசன் ஒனில் ஹியூவி ரொம்ப லோக்கலாக பேசின மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ அந்த லோக்கலாக பேசினதும் நல்லா இருந்தது. என்னப்பா அது, என்னப்பா நடக்குதுங்க இந்த மாதிரியான அந்த லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஹியூவிக்கு பக்காவாக செட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு டிவி சீரீஸில் அந்தளவு ஹியூவி வந்து லோக்கலாக பேச மாட்டார், பட் தமிழில் அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓவரால் இந்த பாய்ஸ் டிவி சீரீஸோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இதே மாதிரி நிறைய டிவி சீரீஸை இவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா புண்ணியமாக போகும். ஸோ அடுத்து நம்ம மணி ஹெய்ஸ்டோட அந்த செகண்ட் எபிசோடுக்கு வந்துடுவோம். சீசன் ஒனில் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஃபேன் டப் தான், ஃபேன் டப் மாதிரி இருக்கும், பட் அஃபிஷியலாக பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பிகாஸ் அந்த டப்பிங் அப்படி இருக்கும், வாய்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி அந்த எபிசோட் ஒன்னை உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபேன் டப்லாம் பார்க்க மாட்டேன், பட் நான் பார்த்த ஒரே ஃபேன் டப் அப்படின்னா இந்த மணி ஹெஸ்ட் தான். உண்மையாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் எபிசோடுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நவம்பர் மாதம் 4ஆம் தேதியே இந்த எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க, பட் டெக்னிக்கலாக அவங்களுக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, ஓஎஸ் போயிடுச்சு அண்ட் ஒரு சில வாய்ஸ் இன்னும் என் கைக்கு வரல. ஸோ நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த செகண்ட் எபிசோடை நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் எபிசோடுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்களோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4 இல்லை ஒரு 5 கண்டிப்பாக செகண்ட் எபிசோட் வந்துடும். வழக்கம் போல் நம்ம டெலகிராம் சேனலில் 1GB 500MB 700MB அண்ட் 400MB எல்லா சைஸ்லேயும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு, அப்படியே போயிடாதீங்க. இங்கே ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பட் நிறைய பேர் கோவப்படுறாங்க, மேட்ருக்கு வா டேரெக்டாக, சும்மா ஏதோ ஒன்று புலம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேச முடியும்? ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்னென்னா, பாய்ஸ் டிவி சீரீஸ் அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அதை நீ வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணி அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக இந்த பாய்ஸ் டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் பண்ணது. ஸோ 1 ஆயிடுச்சு, அவங்களுக்கு இதுலேருந்து பெருசாக ப்ராஃபிட் இப்போ வராது. ஸோ அதை நான் வந்து ஒரு டெலகிராமில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பெருசாக தப்பாக தெரியல. மேபி இப்போது அவெஞ்சர்ஸோட 5th மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, அந்த பிரிண்டை நான் இன்றைக்கே எடுத்து டெலகிராமில் அப்லோட் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொன்னால் அது தப்பு. மேபி அந்த டைமில் தேட்டரெலாம் இங்கே ஓப்பன் ஆகலை, இன்னமும் நம்ம ஆன்லைனில் தான் பார்க்குறோன்னா அது கூட தப்பு இல்லைங்க. ஓகேவா, இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்கு அந்த மூவியை நான் எடுத்து ஆன்லைனில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணால் தான் அது தப்பு. தேட்டரே அங்கே மூடி கிடக்கு பல மாதமாக, அப்படி இருக்கும்போது ஒரு மூவியை நான் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் ஒன்றும் பெரிய தப்பு எனக்கு தெரியலங்க. அண்ட் இது இல்லாமல் எல்லாராலையுமே இந்த அமேசான் ப்ரைமில் பே பண்ணி பார்க்க முடியாது. மேபி நீ பணக்காரனாக இருக்கலாம், நீ பணக்காரனாக தான் அமேசான் ப்ரைமில் நீ போய் பாரு, நாங்கள் ஏழை, நாங்கள் ஆன்லைனில் தான் போய் பார்ப்போம். ஸோ அந்த நண்பருக்கு நான் தெளிவாக சொன்னேன், அதுக்கப்புறமும் நக்கலாக பேசினா போல. ஸோ அவர்கிட்ட எப்பவும் போல் நம்ம டோன்லேயே பேசி செஞ்சாச்சு. ஸோ இதுதான், நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பி வரீங்க. சிம்பிள் சரிங்களா, பணம் இருக்கிறவன் டிஸ்னி ப்ளஸில் பார்க்குறியோ அமேசான் ப்ரைமில் பார்க்குறியோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலையோ பார்த்துட்டு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்ககிட்ட பணம் இல்லைப்பா, நாங்கள் டெலகிராமில் தான் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.